அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவருடைய பெயரால் மனதார வாழ்த்துகின்றேன். இனிய நாளாய் இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும். தவக்காலத்தினுடைய 5வது வாரத்திலே வருகின்ற திங்கட்கிழமையாகி இன்றைக்கு இணை நூலாய் தரப்பட்டிருக்கின்ற தானியலினுடைய நூலிலிருந்து நாம் ஒரு நல்ல அற்புதமான நிகழ்வை, நீதியுள்ள கடவுள் நம் கடவுள் என்று சொல்லி தருகின்ற ஒரு நல்ல பாடத்தை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் வாசிக்க கேட்டறிவோம். குற்றம் எதுவும் நான் செய்தறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே. தானியேல் இணைப்புகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1-9, 15-17, 19-30 மற்றும் 33-62 முடிய. அந்நாட்களில் பாபிலோனில் யோவாக்கீம் என்னும் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் சூசன்னாவை மணந்தார். சூசன்னா கில்கியாவின் மகள். அவர் பேரழகி, ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தவர். அவர் பெற்றோர் நேர்மையாளராயிருந்ததால் தங்கள் மகளை மோசே சட்டத்தின் வழியில் பயிற்றுவித்தனர். யோவாக்கீம் பெரும் செல்வர். அவரது வீட்டுக்கு அருகிலேயே அவருக்கு ஒரு தோட்டம் இருந்தது. யூதர்கள் அவரிடம் வருவது வழக்கம், ஏனெனில் மற்ற எல்லாரையும் விட அவர் மிகவும் மதிக்க பெற்றார். அக்காலத்தில் மக்களுள் முதியோர் இருவர் நடுவராய் நியமிக்க பெற்றனர். இவர்களை பற்றியே ஆண்டவர், நடுவர்களாயிருந்து மக்களை வழிநடத்த வேண்டிய மூப்பர்கள் வாயிலாக பாபிலோனினின்று ஒழுக்கக்கேடு வந்துற்றது என்று சொல்லியிருந்தார். இவர்கள் யோவாக்கீம் வீட்டில் நெடுநேரம் இருப்பது வழக்கம். வழக்குடையோர் அனைவரும் இவர்களை அணுகுவது உண்டு. நண்பகல் வேளையில் மக்கள் சென்றபின் சூசன்னா தம் கணவரின் தோட்டத்திற்குள் சென்று உலாவுவார். அவர் நாள்தோறும் அங்கு சென்று உலாவுவதை பார்த்து வந்த அந்த முதியோர் இருவரும் அவரை காமுறத் தொடங்கினர். இதனால் அவர்கள் தங்கள் மனத்தை தகாத வழியில் செலவிட்டார்கள். விண்ணக இறைவனை நினையாதவாறும் நீதி தீர்ப்புகளை கருதாதவாறும் அவர்கள் நெறிமாறி சென்றார்கள். அதற்கு ஏற்றதொரு நாளை அவர்கள் எதிர்நோக்கியிருந்தார்கள். ஒரு நாள் சூசன்னா வழக்கம்போல் 2 பணிப்பெண்களோடு மட்டும் தோட்டத்தினுள் நுழைந்து குளிக்க விரும்பினார், ஏனெனில் அன்று வெயில் கடுமையாக இருந்தது. அந்த முதியோர் இருவரை தவிர வேறு யாரும் அங்கு இல்லை. அவர்களோ ஒளிந்திருந்து சூசன்னாவை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். சூசன்னா பணிப்பெண்களிடம், நான் குளிக்க எண்ணெயும் நறுமண பொருட்களும் கொண்டு வாருங்கள், பிறகு தோட்டத்தின் வாயில்களை மூடிவிடுங்கள் என்று சொன்னார். பணிப்பெண்கள் வெளியேறியதும் முதியோர் இருவரும் எழுந்து சூசன்னாவிடம் ஓடோடி சென்றனர். அவரை நோக்கி, இதோ தோட்டத்தின் வாயில்கள் மூடப்பட்டுள்ளன, யாரும் நம்மை பார்க்க முடியாது, நாங்கள் உன்மேல் வேட்கை கொண்டுள்ளோம், எனவே நீ எங்களுக்கு இணங்கி எங்களோடு படு, இல்லாவிடில் ஓர் இளைஞன் உன்னோடு இருந்தான் என்றும் அதற்காகவே நீ பணிப்பெண்களை வெளியே அனுப்பிவிட்டாய் என்றும் உனக்கு எதிராக நாங்கள் சான்று கூறுவோம் என்றார்கள். சூசன்னா பெருமூச்சு விட்டு, நான் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டேன், நான் உங்களுக்கு இணங்கினால் எனக்கு கிடைப்பது சாவு, இணங்காவிட்டால் நான் உங்களிடமிருந்து தப்ப முடியாது, ஆனால் ஆண்டவர் முன்னிலையில் பாவம் செய்வதை விட அதை செய்யாமல் உங்களிடம் மாட்டிக்கொள்வதே மேல் என்றார். பின் சூசன்னா உரத்த குரலில் கத்தினார். உடனே முதியோர் இருவரும் அவருக்கு எதிராக கூச்சலிட்டனர். அவர்களுள் ஒருவர் ஓடிப்போய் தோட்டத்து கதவுகளை திறந்தார். தோட்டத்தில் கூச்சல் கேட்டதும் சூசன்னாவுக்கு என்ன நிகழ்ந்ததோ என்று அறிய அவர் வீட்டில் இருந்தோர் ஓரக்கதவு வழியே ஓடி வந்தனர். ஆனால் முதியோர் தங்கள் கட்டுக்கதையை சொன்னபொழுது பணியாளர் பெரிதும் நாணம் கொண்டனர், ஏனெனில்
சூசன்னாவை பற்றி இதுபோன்ற எதையும் அவர்கள் இதற்கு முன் கேள்விப்பட்டதில்லை. மறுநாள் சூசன்னாவுடைய கணவர் யோவாக்கின் வீட்டில் மக்கள் திரண்டு வந்தார்கள். சூசன்னாவை கொல்லும் தீய நோக்குடன் அந்த முதியோர் இருவரும் சேர்ந்து வந்திருந்தனர். அவர்கள் மக்கள் முன்னிலையில், கில்கியா மகளும் யோமாக்கின் மனைவியுமான சூசனாவை இங்கு அழைத்து வருமாறு ஆள் அனுப்புங்கள் என்று கட்டளையிட்டார்கள். உடனே அவரை அழைத்து வர ஆள் அனுப்பினர். சூசன்னா வந்தார். அவரோடு அவருடைய பெற்றோர், பிள்ளைகள், உறவினர் எல்லாரும் வந்தனர். அவருடைய உற்றார் உறவினரும் அவரை பார்த்தவர் அனைவருமே அழுது கொண்டிருந்தார்கள். முதியோர் இருவரும் மக்கள் நடுவே எழுந்து நின்று சூசன்னாம் தலை மீது தங்கள் கைகளை வைத்தனர். அவரோ அழுது கொண்டே மின்னக இறைவனை நோக்கினார். ஏனெனில் அவர் உள்ளம் ஆண்டவரை நம்பியிருந்தது. அப்பொழுது முதியோர் பின்வருமாறு கூறினர். நாங்கள் தோட்டத்தில் தனியாக உலாவிக் கொண்டிருந்த பொழுது இவள் இரு பணிப்பெண்களோடு உள்ளே வந்தாள். தோட்டத்து வாயில்களை மூடிய பின் பணிப்பெண்களை வெளியே அனுப்பிவிட்டாள். பின்னர் அங்கே ஒளிந்து கொண்டிருந்த ஓர் இளைஞன் இவளிடம் வந்து இவளோடு படுத்தான். நாங்களோ தோட்டத்தின் ஒரு மூலையில் இருந்தோம். இந்த நெருகட்ட செயலை கண்டதும் அவர்களிடம் ஓடிச் சென்றோம். அவர்கள் சேர்ந்திருந்ததை பார்த்தோம். ஆனால் அந்த இளைஞனை எங்களால் பிடிக்க முடியவில்லை. ஏனெனில் அவன் எங்களை விட வலிமை மிக்கவன். எனவே அவன் கதவை திறந்து வெளியே ஓடிவிட்டான். நாங்கள் இவளை பிடித்து அந்த இளைஞன் யார் என்று கேட்டோம். இவளோ எங்களுக்கு மறுமொழி கூற மறுத்துவிட்டாள். இவற்றுக்கு நாங்களே சாட்சி. அவர்கள் மக்களுள் மூப்பர்களாகவும் நடுவர்களாகவும் இருந்ததால் மக்கள் கூட்டம் அவர்கள் சொன்னதை நம்பி சூசன்னாவுக்கு சாவு தீர்ப்பிட்டது. அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி, இன்று முள்ள இறைவா, மறைவானவற்றை நீர் அறிகிறீர். நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும். இவர்கள் எனக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும். இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன். ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே என்று சொன்னார். ஆண்டவர் சூசன்னாவுடைய கூக்குரலுக்கு செவிசாய்த்தார். கொல்லப்படுமாறு அவர் நடத்தி செல்லப்பட்ட பொழுது தானியேல் என்னும் பெயருடைய இளைஞரிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார். தானியேல் உரத்த குரலில், இவருடைய இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை என்று கத்தினார். மக்கள் அனைவரும் அவர்பால் திரும்பி, நீர் என்ன சொல்கிறீர் என்று வினவினர். அவரோ அவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார். இஸ்ரேல் மக்களை, வழக்கை ஆராயாமலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ரேல் மகள் ஒருத்தியை தீர்ப்பிட துணிந்து விட்டீர்களே, அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா? நீதி வழங்கும் இடத்திற்கு திரும்பி போங்கள். இம்மனிதர்கள் இவருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லி இருக்கிறார்கள் என்றார். எனவே மக்கள் எல்லாரும் விரைவாக திரும்பி வந்தார்கள். மற்ற மூப்பர்கள் தானியேலிடம், நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விளக்கி காட்டும். ஏனெனில் மூப்பருக்குரிய சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது தானியில், இவர்களை தனித்தனியே பிரித்து தொலையில் வையுங்கள், நான் இவர்களை வினவுவேன் என்றார். எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள். அப்பொழுது தானியில் அவர்களுள் ஒருவரை அழைத்து, தீச்செயலில் விளைந்தவனே, நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகிவிட்டன. மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்கு உள்ளாக்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருந்தும் நீ முறைகேடாக தீர்ப்புகள் வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்துள்ளாய். இதோ நீ உண்மையிலேயே சூசன்னாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் அவர்கள் கூடியிருக்க கண்டாய், சொல் என்று கேட்டார். அதற்கு அவர்,
விளா மரத்தடியில் என்றார். அதற்கு தானியேல், நீ நன்றாக பொய் சொல்கிறாய், அது உன் தலைமேலேயே விழும். ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார். அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார் என்றார். பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார். அவரை நோக்கி, நீ யூதாவுக்கல்ல கானானுக்கு பிறந்தவன், அழகு உன்னை மயக்கிவிட்டது, காமம் உன்னை நெறிதவரச் செய்துவிட்டது, நீங்கள் இருவரும் இஸ்ரேல் மகளிரை இவ்வாறே நடத்தி வந்திருக்கிறீர்கள், அவர்களும் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் யூதாவின் மகளாகிய இவரால் உங்கள் தீச்செயலை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதோ எந்த மரத்தடியில் சேர்ந்திருக்கும் பொழுது நீ இவர்களை பிடித்தாய், சொல் என்றார். அவரோ, கருவாலி மரத்தடியில் என்றார். தானியேல் அவரிடம், நீயும் நன்றாக பொய் சொல்கிறாய், அது உன் தலைமேலேயே விழும். ஏனெனில் உன்னை இரு கூறாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்றார். உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரல் எழுப்பி தம்மில் நம்பிக்கை வைப்போருக்கு மீட்பளிக்கும் கடவுளை போற்றியது. அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள். ஏனெனில் அவர்கள் பொய்ச்சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியேல் மெய்ப்பித்திருந்தார். அம்முதியோர் பிறருக்கு செய்ய இருந்த தீங்கை அவருக்கே மக்கள் செய்தார்கள். மோசே சட்டப்படி அவர்களை கொன்றார்கள். இவ்வாறு மாசற்ற சூசன்னா அன்று காப்பாற்றப்பட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 23 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பாடலை இப்பொழுது செல்வி ஜான்சி அவர்களோடு சேர்ந்து நாமும் சொல்லி நம்மாயன் இயேசு என்கின்ற அந்த நல்ல அற்புதமான சிந்தனையோடு சொல்லி ஜெபிப்போம். திருப்பாடல் 23. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். 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 ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை, பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார், அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோளும் நெடுங்களியும் என்னை தேற்றும். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர், என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர், எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். தீயோ சாக வேண்டும் என்பதே என் விருப்பமன்றே, ஆனால் அத்தீயோ தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. யோவானினுடைய நற்செய்தி 8வது பிரிவு, பிரிவு 8 வாக்குகள் 12-20 முடிய
அக்காலத்தில் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளிலே நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். பரிசேயர் அவரிடம், உம்மை பற்றி நீரே சான்று பகர்கிறீர், உம் சான்று செல்லாது என்றனர். அதற்கு இயேசு, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தாலும் என் சான்று செல்லும், ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன், எங்கு செல்கிறேன் என்பது எனக்கு தெரியும், நான் எங்கிருந்து வருகின்றேன், எங்கு செல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உலகப் போக்கின்படி தீர்ப்பளிக்கின்றீர்கள். நான் யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை, ஆனால் நான் தீர்ப்பு வழங்கினால் அந்த தீர்ப்பு செல்லும், ஏனெனில் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை, என்னை அனுப்பிய தந்தையும் என்னோடு இருக்கின்றார். இருவருடைய சான்று செல்லும் என்று உங்களது சட்டத்திலே எழுதியுள்ளதல்லவா? என்னை பற்றி நானும் சான்று பகர்கிறேன், என்னை அனுப்பிய தந்தையும் சான்று பகர்கிறார் என்றார். அப்பொழுது அவர்களோ, உம் தந்தை எங்கே இருக்கின்றார் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, உங்களுக்கு என்னையும் தெரியாது, என் தந்தையையும் தெரியாது. என்னை உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஒருவேளை என் தந்தையையும் தெரிந்திருக்கும் என்றார். கோவிலிலே காணிக்கை பெட்டி அருகிலிருந்த இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது இவ்வாறு சொன்னார். அவரது நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை பிடிக்கவில்லை. கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, தானியலினுடைய நூலிலே இன்றைக்கு சூசன்னாவை குறித்து கூறப்பட்ட செய்தியை நாம் இங்கு படிக்க பார்த்தோம். பொய் சான்று சொல்லாதே என்று 10 கட்டளைகளில் ஒரு கட்டளை என்பதை நாம் அறிவோம். பொய் சான்று கடவுளுக்கு விரோதமான செயல். அவ்வாறு பொய் சான்று சொல்பவர்களை கடவுள் நீதியோடு நடுத்தீர்ப்பார் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு நல்ல அற்புதமான செய்தி. பொய் சான்று சொல்லி பலரை வீழ்த்தாட்டுகின்ற சமூகமாக இந்த சமூகம் இருக்கின்றது. பொய் சான்று சொல்லப்பட்டதனாலேயே நீதி மறுக்கப்பட்டு பல பேர் பாதிக்கப்பட்டு சிறையில் இருக்கின்றார்கள் என்பதும் அறிந்த ஒரு உண்மையே. பொய் சான்று சொல்வதனால் இன்றைக்கு பல நல்ல மனிதர்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகி அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதும் உண்மை. ஆனால் கடவுள் இதனை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். உரிய காலத்தில் அவர் அதனை கேட்டறிவார் என்பதுதான் நாம் பார்க்கின்ற ஒரு உண்மை. யாரையாவது எழுப்பி அவர் நீதியை நிலைநாட்டுகின்ற கடவுளாக அவர் இருக்கின்றார். எனவே பொய் சான்று சொல்லுபவர்கள் ஒருபோதும் தப்பித்து கொள்ளவே முடியாது கடவுளினுடைய பார்வையில் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த பாவத்தை இனி வருகின்ற காலங்களில் செய்யாத அளவுக்கு விழிப்போடும் எச்சரிக்கையோடும் பயணப்படுவதற்கு இந்த நாளிலே உறுதி எடுத்துக் கொள்ளுவோம். அதன் வழியாக நிறையருளை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள். ஆமென்.